ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் உங்கள் கோபிச்செட்டி பாளையம் சுதா. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கம்பு லட்டு. கம்பு வந்து என்னென்னா, வெயில் காலத்தில் நம்ம எடுத்தோம்னா உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தானிய வகைகளில் இதுவும் ஒன்று. இது வந்து என்னென்னா, நம்ம கம்பு மாவு தான் எடுத்துருக்குறோம். மாவு கூட வெள்ளம் சேர்த்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம கம்பு 250 கிராம் எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு நம்ம வெள்ளம் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி தேவைப்படுச்சுன்னா ஈக்குவலாக எடுத்துக்கலாம். அதாவது 250 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதுக்கு என்னென்னா, கோந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது பாதாம் பிசன்னு சொல்லுவோம். இது வந்து என்னென்னா, ஒரு 4 கட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து உடச்சி வச்சுருக்கேன். பாதாம் ஒரு 6 பாதாமை துருவி வச்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஏலக்காய் வந்து வாசனைக்கு ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்து நம்ம நல்லா வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். அதாவது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 50 ml அளவுக்கு கீ தேவைப்படும். இப்போ நம்ம கம்பு மாவை நல்லா வறுத்துக்கலாம். இதை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பாதாம் பிசனை வந்து நம்ம நல்லா, அதாவது என்னென்னா, நெய்யில் போட்டோன்னையுமே நல்லா பொறி பொறியாக நல்லா உப்பி வரணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா பொறி வறுத்த நல்லா, அரிசி வந்து வறுத்த எப்படி பொறி மாதிரி ஆகுதோ அதே மாதிரி நல்லா உப்பி வர ஆரம்பிக்கும். இந்த பாதாம் பேசனுடைய நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வயிற்றில் வந்து அல்சர் இருந்துச்சுன்னா அதை வந்து தவிர்க்கக்கூடிய தன்மை வந்து அந்த பாதாம் பேசனுக்கு இருக்குது. அதே மாதிரி பாதாம் பேசன்லேயும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம கம்பு லட்டு, கோதுமை லட்டு, இந்த மாதிரி இதுக்கு வந்து நம்ம இந்த பாதாம் பேசனை யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கம்பு வறுத்துட்டுக்கிறோம், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம பாதாமையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அதே கடாயில் தண்ணி வந்து ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சமாக நம்ம விட்டு கரைச்சிக்கலாம். கம்பு மாவை ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போக ஆரம்பிச்சிடும். இப்போ என்னென்னா, இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 அல்லது 2 டீஸ்பூன் நம்ம தண்ணி வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் விட்டுருக்கோம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் கரைஞ்சாலே போதும், கரையிலனா ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். கம்பு வந்து நல்லா வறுபட்டாச்சு, பச்சை வாசம் போயிடுச்சு, கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இது கூட நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டியதில்லை. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு, நம்ம வெள்ளப்பாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இருக்கிற எல்லா வெள்ளத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இது என்ன, ரொம்ப வந்து சூடாகவும் இருக்கக்கூடாது, ஆறவும் கூடாது, ரொம்ப ஆறவும் கூடாது. அப்போ தான் வந்து நம்ம லட்டு பிடிக்க வரும், இல்லைன்னா என்னென்னா உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது இன்னுமே சூடாக இருக்குது, இந்த சைஸில் நம்ம பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சிக்கலாம். சுவையான கம்பு லட்டு ரெடி. கம்பு லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னென்னா, வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நம்ம டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கலாம், இல்லைனா வாரத்துக்கு 2 முறையாவது கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.